So hello guys, welcome to SK Tech Tamil. In this video, we will review the DJI Osmo Mobile 3. It is a 3-axis foldable gimbal, almost launched in 1 year in the Indian market. இதோட price பாத்தீங்கன்னா 9999. அதாவது நான் வச்சிருக்க வேரியன்ட் பாத்தீங்கன்னா வெறும் DJI Osmo Mobile 3. இதுலயே ஒன்னொரு வேரியன்ட் இருக்கு காம்போன்னு சொல்லிட்டு. அந்த காம்போ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மோனோபாட் மாதிரி ஒன்னு வரும் குட்டியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரிங் கேஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஃபோம் பாக்ஸ் மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 எக்ஸ்ட்ரா வருது, 12000 அது. இது வெறும் 10000 தான். நான் அதனால தான் வந்துட்டு இதே எடுத்தேன். அது வர்த் இல்லை, எதுக்கு ஒரு மோனோபாட் பாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3000 பே பண்ணும் அதனால. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், DJI Osmo Mobile 3. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் DJI Osmo Mobile 3 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா சேஃபாகவே பேக் பண்ணி தந்திருக்காங்க உள்ள கிம்பிளை. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் விட்டு வெளில எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிம்பிள் தான் வருது, ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வருது. அப்புறம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிலிக்கா ஜெல் பேக்கெட் தான் இருந்துச்சு, அதை ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிம்பிள் எடுக்கிறோம். ஸோ கிம்பிளோட குவாலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட்டன்ஸோட குவாலிட்டியும் சூப்பர். இந்த இது பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தந்திருக்காங்க, அதனால் ரொம்பவே வேறு லெவலாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மொபைல் கம்பல். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தேன். அதை அப்புறம் ஓரமாக வச்சிடலாம். இதுதான் அதோடய ஓவியூ. ஸோ அடுத்தது அந்த குட்டி பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னே அந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று இருந்துச்சு கையில் போடுறது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டஃப்பான பீரோல்ஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அது கீழே விழுகாமல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று வந்துருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கேரிங் கேஸ் அதாவது ஒரு துணி பேக் மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு. நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல், அதனால எனக்கு அந்த பாக்ஸும் ட்ரைபாடும் வராது, இந்த கேஸ் மட்டும்தான் வரும். இந்த கிளாத் மாதிரி அது சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா பேப்பர் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த யூசர் மேனுவல், நிறையா பேஜஸ் தந்துருந்தாங்க, சுத்தமாக படிக்கலை. அடுத்தது பாக்ஸில் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணல வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாக்ஸில் எதுவுமே இல்லைன்னு தான் நினச்சேன். நான் குட்டியாக ஒரு பேப்பர் இருந்துச்சு, அது என்னென்னு பார்த்தா அதுவும் யூஸ் பண்ணல் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது குட்டி பாக்ஸில் எதுவுமே கிடையாது. ஸோ இதாங்க அதோடய பாக்ஸ். ஸோ நீங்கள் DJI Osmo Mobile 3 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க இப்போ என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த DJI Osmo Mobile 3 உங்கள் ஃபோனோட பேக் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணுறப்போ ஒரு 4-5 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் மாதிரி இருக்குது DJI மீமோங்கிற ஆப்பில். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் டிவைஸ் ஆன் பண்ணாலே அது கேட்கும், அது உங்கள் டிவைஸாக பண்ணலாமா லாகின் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் அது ஓகே தண்டிங்கன்னா உங்ககிட்ட நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டப் மாதிரி, அது எப்படி செட்டப் பண்ணும், அது வேணும்னா நான் உங்களுக்கு வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறேன். அது அப்புறம் எப்படி பீரோல்ஸ் எடுக்கிறது அதெல்லாமே தனியாக வீடியோ மாதிரி பண்ணுறேன், நீங்கள் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க மோட்ஸோட நிறையா மோட்ஸ் இருக்குது. என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் உங்கள் ஃபோனில் இருக்கா ஃபோட்டோ மோட், வீடியோ மோட், அப்புறம் டைம் லேப்ஸ் மோட் இருக்குது, அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டாலி ஜூம்னு ஒரு மோட். ஃபார் எக்ஸாம்பிள் டாலி ஜூம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என் டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபோக்கஸாகி உக்காந்துருக்கேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் பிளர் அவுட் ஆகிருக்கும். அதில் என்னென்னா இதே மாதிரி நான் ஃபோக்கஸில் இருப்பேன், பேக்ரவுண்ட் மட்டும் ஜூமுன்னு இல்லை ஜூம் அவுட் ஆகும். ஸோ அது ரொம்பவே நல்ல ஒரு வீடியோவாக தரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ட்ராக்குன்னு ஒரு மோட் இருக்குது. ஆக்டிவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த குட்டி பொம்மையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த பொம்மையை எங்கே நகர்த்தினாலுமே அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிம்பிளை அதுக்கேற்ற மாதிரி ஜூம் இல்லை ஜூம் அவுட் இல்லை ஃபோக்கஸ் ஆகி அது கிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அது ஒரு ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிட்டோன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒரு பீரோல் எடுக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிம்பிள் ரியாக்ட் பண்ணும். அடுத்தது ஸ்டோரி மோட். ஸ்டோரி மோட் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு வீடியோவாக நம்ம வீடியோ எடுத்தால் போதும், ஸ்டோரி மோடில் வச்சு அதுவே வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி ஃபில்டர்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதுவே உங்களுக்கு ஒரு எடிட்டட் வீடியோவாக தந்துடும். ஸோ மோட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ இல்லை நிறையாவே இருக்குது மோட்ஸில். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 405 grams கிட்ட இருக்குது DJI Osmo Mobile 3. ஸோ ரொம்ப வெயிட் கம்மி, ரொம்ப குட்டியாக இருக்குது, நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி. ஸோ வந்துட்டு இதோட ஃபுல் சார்ஜ் தான் 15 hours வரைக்கும் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் விட்டு விட்டு யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு 8 to 10 hours கிட்ட தான் ஒர்க் ஆச்சு, அதிலே ஃபுல் பேட்ரி ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் டிஜே சொல்லவே வேணாம், ஏன்னா டிஜேனாலே பில்ட் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தந்திருக்காங்க, பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக தந்திருக்காங்க. அப்புறம் இந்த கை பிடிக்கிற இடத்துல மட்டும் ஒரு ரப்பர் ஃபினிஷ் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அமேசான் லிங்க், ஃப்ளிப்கார்ட் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இப்போ இதோட சில சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கிம்பிளோட சில சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும் கிம்பிள்னா என்னென்னு. உங்களுக்கு இப்போ இந்த கிம்பிளோட மோட்ஸு எப்படி செட்டப் பண்ணும், எப்படி பீரோல்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதுக்குன்னு ஒரு வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு அதுக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணும், என்ன மோட்ஸில் வீடியோஸும் ஏஜ் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம், சப்ஸ்கிரைப் டு எஸ்கேடிக் தமிழ். அப்புறம் அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க எஸ்கேடிக் தமிழுங்கிற பேஜ்க்கு, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கு. அப்படியே ஏதாச்சும் எனக்கு குவரிஸ்னால் மெயில் பண்ணுங்கள், அதுவும் கீழே இருக்க மெயில் ஐடியும். ஸோ ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம், பை.